நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். கடந்த 2-3 மாதங்களாக இந்த நிகழ்ச்சியினுடைய தேவை மதுரையில் இருக்கும் என்னுடைய இல்லத்திலே பூர்த்தி செய்யப்பட்டது. கொரோனா காலம் காரணமாக எங்கும் பயணிக்க முடியாத ஒரு நிலை. நமக்கே நன்றாக தெரியும், பல விஷயங்கள் ஸ்தம்பித்து போய்விட்டன. இப்படி ஒரு காலகட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தம்பிப்பை அநேகமாக என் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பார்த்ததில்லை. இளைய தலைமுறைக்கு இது ஒரு வாய்ப்பு. அவர்கள் தங்கள் இளம் பிராயத்திலேயே இதை போன்ற ஒரு ஸ்தம்பித்த நிலை பார்ப்பதற்கு, ஏன்னா அது அவர்களுக்கு நல்லது. எதிர்காலத்தில் இனி இன்னும் போக போக இது போல பல மாதிரி வியாதிகள் வரக்கூடும், அதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அப்பொழுது அவர்களுக்கு அது புதிதாக தெரியாது. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற நிலையிலே இருந்து வாழ்ந்து வருகின்றவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலம் மிகப்பெரிய ஒரு கொடிய காலம். முகத்தை பாதிக்கு மேல் மறைத்து கொண்டு முகமூடி மனிதர்களாக நாம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கு மூச்சுவிட மறந்தாலும் முகமூடி அணிய மறக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். காரணம், கொடிய ஒரு கிருமி. யார் பேச்சையும் கேட்காதவன் கூட இந்த கிருமி பேச்சை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இந்த சூழல் நிலவுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நம்முடைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்வு தடையின்றி தொடர வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் பெயரில் என்னுடைய இல்லையத்திலேயே இருக்கக்கூடிய வசதிகளை வைத்துக்கொண்டு படப்பிடிப்பு நிகழ்த்தி இதுவரையில் ஒளிபரப்பானது. இன்றிலிருந்து திரும்பவும் புதிய தலைமுறை அரங்கத்திலேயே பதிவு செய்யப்பட்டு வெளிப்பட இருக்கிறது. இனி எந்த தடைகளும் இல்லாமல் இந்த பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக திகழ வேண்டும் என்பதற்காக தடைகளை வெற்றி கொள்ளுகிற, துன்பங்களிலிருந்து இன்பங்களை நோக்கி செல்லுகிற அனைத்து காரியங்களிலும் நமக்கு நன்மையே என்கின்ற ஒரு நிலையை தருகிற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு முதல் விஷயமாக இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாழ்வும் 16 பேர்களும் என்று மகா பெரியவர் அவர்கள் இந்த விஷயம் குறித்து பேசியிருக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நமக்கு 16 பேர்கள் கிடைக்க வேண்டும். பேர்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பெயர் அல்ல. 16 பேர் என்பது 16 விதமான செல்வம் அல்லது 16 விதமான பாக்கியம் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இதைத்தான் பெரியவர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுவார்கள். இந்த 16 நமக்கு வசப்பட்டு விட்டது என்று சொன்னால் மனித வாழ்க்கை இந்த மண்ணிலே நாம் இறக்கின்ற வரையிலே மிக இன்பமானதாக, அர்த்தமுள்ளதாக, பிறருக்கு பயன்படக்கூடியதாக, பாவங்கள் இல்லாததாக, புண்ணியங்கள் மட்டுமே உடையதாக என்று எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழுகிறோமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். வாழ வேண்டும், வாழ்வதற்கு வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளைத்தான் பெரியவர் போன்றவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள், சொல்லித்தருகிறார்கள். இன்றைக்கும் பெரியவர் வந்து இந்த விஷயத்தில் நமக்கு அந்த விஷயத்தில் வழிகாட்டப் போகிறார். அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்லுகிறேன், வாழ்வு என்பது என்ன? அவர் ஒரு கேள்வி கேட்டே தொடங்குகிறார். பல தினசான சலனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறார். பல விதமான சலனங்கள், நன்றாக யோசித்து பார்த்தால் தெரியும். வாழ்க்கை என்பது அசைவு, மூமெண்ட். அசையாமல் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டா கல் போல் குதிர் போல் என்று நம்மை சொல்வார்கள். அசையவே இல்லை அப்படின்னா வாழவே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே கிடக்கலாம்.
ஆனாலும் மனிதன் அப்படியே கிடக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு இன்னொரு அசைவு இருக்கு, மூச்சு விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வாழணும். உயிர் வாழணும்னு சொன்னால் உணவு வேணும். உணவு வேணும்னு சொன்னால் அலைஞ்சு திரிஞ்சா தான் உணவு, இல்லைன்னா கிடையாது. ஆக அசைந்தே தீர வேண்டும். இந்த அசைவு தான் வாழ்க்கை. சுருக்கமாக சொல்லியாச்சு. அந்த அசைவு பலவிதமான அசைவு. வேலைக்கு போகிற அசைவு, தூங்க போகிற அசைவு, சினிமா பார்க்குற அசைவு, விளையாடுகின்ற அசைவு, வீட்டில் நண்பர்கள் வந்தால் உட்கார்ந்தவர்களோடு பேசுகிற அசைவு, குழந்தைகளை கொஞ்சுகிற அசைவு, இப்படி வரிசையாக எல்லாமே அசைவு தான். அசைஞ்சா தானே காரியம். இதைத்தான் அவர் சொல்கிறார், பல தினுசான சலனங்கள், பல தினுசான அசைவு அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த 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 சலனம் இருக்க, இது ரெண்டு வகை. ஒன்று வந்து உடல் சலனம், அதாவது உடம்பால் சரீரத்தினால் இயங்குவது. இன்னொன்று மனச்சலனம், எண்ணங்களில் ஏற்படுகிற சலனம். இதை கடந்து மூன்றாவதாகவும் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுக்கு இன்னொரு டெஃபனேஷனும் அதுக்கு இருக்குது. அதுக்கு பேர் வாழ்க்கை போராட்டம். இது சலனத்தை கடந்து முத்தின ஒரு விஷயம், வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு பேர். அப்போது சலனமும் போராட்டமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். சலனம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது போராட்டம் ஆகிறது. சலனம் மிதமாக இருக்கும் பொழுது அது ஒரு அன்றாட வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போது இப்படிப்பட்ட இந்த சலனம் மிகுந்த வாழ்க்கை, சலனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இந்த சலனம் மிகுந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் வெற்றி அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். தொடுகின்ற காரியங்கள் யாவிலும் வெற்றி அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சரி, வாஸ்தவம் தான். ஆனால் தொடுகின்ற காரியங்களிலெல்லாம் நம்ம வெற்றி அடைஞ்சிடுறோமா அப்படின்னு சொன்னால் இல்லையே. 10 to 1 வெற்றி அடைந்தால் ரொம்ப பெரிய விஷயம். 9 தோல்வி, சிலருக்கு 10 to 10 தோல்வி, இன்னும் சிலருக்கு 10 to 11 தோல்வி. அதாவது தோல்வி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறத அவர் அப்படி சொல்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நாம் இறங்குகிற காரியங்கள், அதில் நமக்கு வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. வெற்றிக்கு பல அர்த்தம். வெற்றின்னு சொன்னால் ஒரு குஸ்தி சண்டை, அந்த குஸ்தி சண்டையில் எதிரியை வீழ்த்துவது வெற்றி. இந்த இடத்துல ஒருத்தனை தாக்கி அவன் மேலே ஏறி அமர்ந்து பெறுவது வெற்றி. அது இந்த இடத்துக்கு. ஆனால் உண்மையில் வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து அது பலவிதமானது. மொத்தத்தில் வெற்றியை எப்படி உணரலாம் அப்படின்னு சொன்னால், எந்த நமக்கு மன அமைதியோடு மன நிம்மதியோடு நாம் சந்தோஷமாக இருப்பது அப்படிங்கிறதே வெற்றி தான். ஒரு காரியத்தை செய்யும்பொழுது ஒருத்தரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த பேச்சு ரொம்ப நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கிறது, அதில் எந்த கருத்து மோதலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலே அது ஒரு வெற்றி. உட்காந்து சாப்பிட்றோம், இந்த சாப்பிட்ட சாப்பாடு நல்ல விதமாக ஜீரணமானாலே அது ஒரு வெற்றி. ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த பாட்டை ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து கேட்க முடிவது அது ஒரு வெற்றி. அதனால் வெற்றி அப்படிங்கிறத வந்து நாம் இன்றைக்கி எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், போட்டியில் இன்னொருத்தர் எதிரில் அப்புறம் அவரை வீழ்த்துவது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் வெற்றி தோல்விகளை நாம் வந்து இன்றைக்கு உணர்கிறோம். அப்படி அல்ல, வெற்றி அதுவும் வெற்றி. நான் சொல்லுகின்ற இந்த விதங்களிலெல்லாமும் வெற்றி இருக்கிறது. இந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமெனில் நீங்கள் ஒருவனை நினைக்க வேண்டும். அந்த ஒருவனுக்கு 16 பெயர்கள் இருக்கிறது. அந்த 16 பெயர்களை சொல்லி நீங்கள் அவனை நினைக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் யாவிலும் வெற்றி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்கு பொருள் சொன்ன பெரியவர் இதை சொல்கிறார். அதை வந்து அவர் சமஸ்கிருதத்தில் அதுக்கு ஒரு வரி இருக்குது. அவன் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. வேறு யாரும் இல்லை, பிள்ளையார்தான் அவர் சொல்கிறார். சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாஸ்யதே ந ஜாயதே. இதுதான் அந்த வரி. அதாவது அவனுக்கு ஒரு காரியத்திலும் இடைஞ்சல் கிடையாதாம், வெற்றி தானாம். நான் சொன்ன அந்த சமஸ்கிருத வரிக்கு பொருள் அதுதான். அடுத்தது அவனுக்குன்னா எவனுக்கு? ஷோடச சைதானி நாமானிய படே சுணியாத்த பி. இதுவும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அது. அதாவது ஷோட சைதானி அப்படின்னு சொன்னாக்கா 16 பேர் அப்படின்னு அர்த்தம். இந்த 16 பேர்களை சொல்லுபவனுக்கு தோல்வி இல்லை. இந்த 16 பேரை மனப்பாடமாக சொல்லும் பொழுது, அதாவது பார்த்து சொல்கிறது ஒரு விதம், கடகட கடன்னு சொல்கிறது இன்னொரு விதம், அப்படி மனப்பாடமாக சொல்லுவதற்கிறதே அது வந்து இன்னும், அதாவது அவன் மனசுக்குள்ளே வந்து அசைக்க முடியாதபடி தங்கிவிட்டான் அப்படின்னு பொருள்.
சரி, இந்த 16 பேர் என்ன? அந்த 16 பேரினால் நமக்கு கிடைக்கின்ற பேர்கள் என்ன? அது மட்டுமல்ல, இவனை சொன்னால் மட்டும் அல்ல, இன்னொருத்தர் இருக்கான், அவனை சொன்னாலும் நமக்கு வந்து இந்த 16 பேர்கள் இருக்கிறதே, 16 விதமான செல்வங்கள் இருக்கிறதே, இவைகள் நமக்கு கிடைக்கும் நிச்சயம். ஆகையினால இவர்கள் பேரில் நல்ல பக்தி செய்யுங்கள், இந்த நாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த 16 பேர்கள் என்ன, அவைகளுக்கான பயன்கள் என்ன, அந்த இன்னொருவன் யார் நாளை சொல்லுகிறேன், அதுவரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.